கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஆரோக்கிய வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 3:10. என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சகரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். இந்த வசனத்திலே வரக்கூடிய ஒரு பதத்தை பாருங்கள், சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். இந்த உலக வாழ்க்கையிலே எத்தனையோ வகையான சோதனைகள், சோதனை காலம் என்று கூட சொல்லலாம். உதாரணமாக கொரோனா பீரியட் என்பது ஒரு சோதனை காலம், மழை வெள்ளம் என்பது ஒரு சோதனை காலம். இந்த சோதனை காலத்திலெல்லாம் ஆண்டவர் நம்மை தப்புவித்திருக்கிறார், தப்புவிக்க பண்ணியிருக்கிறார், தப்புவித்து கொண்டே இருக்கிறார். ஆண்டவரால் நான் தப்புவிக்கப்படுவதற்கு ஒரு காரியம் நம்ம வாழ்க்கையில மிகவும் முக்கியமானதா இருக்கணும். அது என்ன அப்படின்னா, என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியா. ஆண்டவர் விரும்பக்கூடிய பொறுமை நம்ம வாழ்க்கையில அதிகமாயிருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை நேர்த்தியாக மகிமையாக நம்மை நடத்தக்கூடிய ஒருவராக இருக்கிறார். அந்த பொறுமையாக நம்ம இருக்கும் பொழுது, பொறுமையின் அடிப்படையிலே வேத வசனத்தை நாம் காத்து கொள்ளும் பொழுது சோதனைக்கு நாம தப்புவிக்கப்படுவோம், ஆபத்துக்கு நாம விலக்கி வைக்கப்படுவோம். உலகத்துக்குரிய காரியங்களே அழிந்து போய் கொண்டிருக்கக்கூடிய காலங்களிலும் ஆண்டவர் நம்மை ஆச்சரியமாய் தப்புவித்து வழி நடத்துவார். கண்களை மூடுவோமா? நல்ல ஆண்டவரே, சோதனை காலத்திற்கு தப்பும்படி இதை உன்னை காப்பேன் என்று சொன்னவர், அதற்கு எங்களை தகுதிப்படுத்தக்கூடிய அளவிலே நாங்கள் பொறுமையோடு உடைய வார்த்தைகளை காத்து கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.